ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம் நிகழ்ச்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. வணக்கம் சார். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சனிதசை நடக்கும்போது அவங்களுக்கு முக்கியமாக சொல்கிற பரிகாரங்களில் வந்து ஒன்று காகத்துக்கு வந்து சாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த பரிகாரத்தை சொல்கிறாங்க சார்? பொதுவாக ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் ஏழரை சனியோ, அஷ்டம சனியோ, கண்டக சனியோ, அஷ்டாசம சனியோ நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, அல்லது அந்த ஜாதகருக்கு சனி பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலங்களில் காகத்துக்கு எல் சாதம் கொடுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கிறதா நிறைய பேர் ஐதீகமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சனி திசை நடக்கும் பொழுது, சனி பகவானுடைய பணிவானுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது எதற்காக காகத்துக்கு சாதம் வைக்க சொல்லி சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுக்குது அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் ஒரு மனுஷாளுக்கு கிடைச்சது அப்படின்னா, உண்மையான வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மேன்மையான நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போது இந்த சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் எப்போ பூமிக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார நாட்களில், சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய நாட்களில் திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சன்னதிக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ராடார் கருவியில் கூட விஞ்ஞானத்தால் அனுப்பப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ராடாருடைய கருவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நொடிகளில் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதா, அதாவது செய்தித்தாள்களில் அமெரிக்காவுடைய நாசா விண்வெளியை ஒப்புக்கொண்டிருக்குது. அப்போது இன்றைக்கி ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அன்னைக்கே கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய தகுதி நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி நாம் எல்லாமே இந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக பெருமைப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் நன்மையான வகையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது சனிக்கிழமை நாளில் கிடைக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய நாட்கள்லையும் கிடைக்கும். ஆனால் அனுதினமும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாளில் 1 நாள் கிடைச்சா பத்தாது, 6 நாட்கள் கஷ்டப்படாமல் இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நன்மையான வகையில் கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்து இஷ்டப்படாமல் கஷ்டப்படுறது அப்படிங்கிற விட நன்மையான வகையில் அதிர்ஷ்டப்படக்கூடிய காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த அதிர்ஷ்டமான காலங்களை அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காகத்துக்கு எல் சாதம் வைக்கிறது. இத்தனை பறவை இருந்துகிட்ருக்கும்போது காகத்துக்கு மட்டும் எதனால் எல் சாதம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த காகத்துக்கு எல்சாதம் வச்சிங்க அப்படின்னா அந்த சாதத்தை வந்து காகம் சாப்பிடும் பொழுது அந்த காகம் வந்து உட்காரும் பொழுது நம்ம சிறகை விரித்து தான் உட்காரும், பறக்கும் பொழுதும் சிறகை விரித்து பறப்போம். அப்போது அந்த காகம் வந்து ஒரு இல்லத்துக்கு வருது அப்படின்னா அந்த காகத்தினுடைய வால் பகுதியில் நிச்சயமாக சனீஸ்வர பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த சனீஸ்வர பகவானுடைய கதிர்வீச்சுக்களை வந்து நன்மையான கதிர்வீச்சுக்களை அதிகமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி இந்த காகத்துக்கு இருக்கிறதுனால அந்த காகத்தை நீங்கள் தேடி போகாமல் அந்த காகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அன்னம் வச்சிங்க அப்படின்னா அந்த காகம் உங்களை தேடி வரும்பொழுது சனி பகவானுடைய அனுகிரகத்தோடு உங்களை தேடி வந்து அந்த சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்களை உங்களுடைய இல்லத்துக்கு கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிற விஷயத்தை அதாவது உள்வாங்கி கொண்டு தான் நம்ம சாஸ்திரம் எந்த ஒரு மனசாளுக்கும் ஏழரசனி வரும்பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும்பொழுது இந்த மாதிரியான காகத்துக்கு எல்சாதம் படைச்சு பிரார்த்தனை பண்ணுங்கிற விஷயத்தை நமக்கு அமைதியான வகையில் மறைமுகமான வகையில் மகிழ்ச்சியான வகையில் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக சார், அதாவது ஒரு காகத்துக்கு சாத வைக்கிறதுக்கான உள் அர்த்தம் என்ன, அந்த கதிர்வீச்சுகள் எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம் கைரேகை பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள். என்ன நேயர்களே, இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள் சொன்ன விஷயங்களை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.